ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்க எப்பவும் போல அஞ்சலி வந்து பூமியை விருப்பேற்ற மாதிரி இங்க அங்க முத்தலகோட தாலி அது மட்டும் இல்லாமல் மிட்டியை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட பேசினாலும் பூமியுமே வந்து நீ என்ன இருந்தாலும் சரி கண்டிப்பா என் வாழ்க்கையில நீ சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடி அவங்களை இக்னோர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன கையோட இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி டாக்டர் கொலைக்கும் அது மட்டும் இல்லாமல் முத்தலகுக்கு ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணணுங்கிறதுக்காக இங்க போலீஸ்லுமே கேஸ் ஒன்று கொடுத்துறாங்க. அந்த கேஸ்னால அந்த போலீஸுமே என்ன பண்றாங்க அப்படின்னா டேரெக்டா இந்த பக்கம் தயாவோட வீட்டுக்கு போறாங்க. சொல்ல போனால் தயாவோட பையனை தேடி தான் போறாங்க. இந்த மாதிரி வந்து பூமிநாதன் கேஸ் கொடுத்துருக்காரு உங்க மேல, அப்போ நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அப்படி இல்லனா எதுக்காக உங்க பையன் இந்த மாதிரி தலைமறை ஆகணும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் தயாவுமே வந்துட்டு எங்க வீட்டுக்கும் ஆல்ரெடி பேச்சு வீட்டுக்கும் நிறைய பகை இருக்கு, அந்த பகையை வச்சுட்டு தான் அந்த பூமி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பையன் மேல எந்த தப்பும் கிடையாது, சொல்ல போய் என் பையன் கிட்ட மொபைல் கூட கிடையாது, அதனால தான் அவனுக்கு நான் எது விஷயத்தையும் சொல்ல முடியல, அவனே வர்றப்ப கண்டிப்பா நான் உங்க ஸ்டேஷன் வர சொல்றேன் அப்படினு சொல்லி இந்த பக்கம் வந்து சகஜமா பேசுறாரு. பட் நான் அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பூமியுமே இங்க தயாவோட பையனையும் அடிச்சு இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வரது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து இவன் தான் இந்த கொலைக்கு சம்பந்தம், சொல்ல போனா இந்த கொலையை பண்ணதும் இவன் தான், இவனோட ஆட்களை வச்சு தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்களும் இந்த பக்கம் வந்து தயாவோட பையனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போனோன்னு இந்த பக்கம் தயாமே ரொம்ப கோவப்பட்டுட்டு இங்கே பாரு பூமி, நீ பண்ணுற விஷயம்லாம் சரியே கிடையாது, சொல்ல போனால் தேவையில்லாமல் உங்கள் அம்மா தான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, அதே மாதிரி நீயுமே இப்போ என்னோட பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ண விஷயத்துக்கெல்லாம் உங்கள் குடும்பத்தை சிதைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவால் வர்றாரு. சவால் விட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட அடியாட்களுமே வந்து பூமிநாதன் வீட்டில் இனிமேல் வந்து இன்னொரு சாவு விழவும், சொல்ல போனால் என் குடும்பத்தில் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அமைச்சதுக்கு அவங்களுக்கு அதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே இந்த பக்கம் பூமிநாதன் வீட்டுக்கு எதிராக அவங்களுமே ஒரு பயங்கரமான பிளானை போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அஞ்சலியுமே எதார்த்தமாக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறப்போ அவங்க அம்மா அம்மா வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பூமி குடும்பத்துக்காக நீ என்ன உதறி தள்ளிட்டல, ஆனால் உனக்காக நான் எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பேன், உன் கடைசி வரைக்கும் சொல்ல போனால் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றி விட்டுருக்கேன், நான் அப்போ அந்த சுச்சுவேஷனில் அங்கேருந்து கிளம்புனதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தெல்லாம் சொல்ல வர நேரத்தில் கரெக்டாக அஞ்சலியுமே வந்து நீ எதுக்குமா கிளம்பணும், கொஞ்சம் சகஜமாக இருந்திருந்தேன் அப்படின்னா நீயுமே வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்காது, எல்லாம் உன் தப்பு தான், நீ அப்போவே கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு இருந்திருந்தா அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பக்கம் ரெஜினாமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இன்னும் முட்டாளாவே யோசிச்சுட்டு இருக்கேன், சொல்ல போனால் இங்கே உன்னோட வாழ்க்கைக்கு குறுக்க வர முத்தலகை கொல்லணும்னு பிளான் பண்ணதே நான் தான், அது மட்டும் இல்லாமல் அந்த முத்தலகை கொள்றதுக்கு தயாவோட ஹெல்ப்பை கேட்டு அவன் பையன் மூலமாக தான் ட்ரை பண்ணேன், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த அறிவில்லாத டாக்டர் வந்து மாட்டிக்கிட்டாங்க, இப்போ அவங்களும் செத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் முத்தலகோட ஆக்சிடென்ட்ல அவங்களோட நினைவும் போயிருச்சு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பண்ணதுனால தான் இன்னுமே நீ பூமி வீட்டில் இருக்க, நீ நினச்சிக்கிட்டு இருக்க பூமி வீட்டில் கண்டிப்பாக நமக்கு ஒரு இடம் இருக்குது, எல்லாருமே நம்மளை மதிப்பாங்க நினச்சிட்டு இருக்க, அப்படி கிடையவே கிடையாது, நான் உன்னோட அம்மா, உன் அம்மா வாயால் நான் சாபம் வர்றேன், சொல்ல போனால் என்ன எப்படி இந்த மாதிரி இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போனோம், அதே மாதிரி நீயுமே ஒரு நாள் பூமியோட வீட்டை விட்டு வெளியில் வருவேன், அதுவும் அவங்களே வந்து மீனாட்சி அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு உன்னை அடிச்சு துரத்துற நிலமை வரும்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு இந்த பக்கம் அஞ்சலியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுருக்க அஞ்சலிக்கு பயங்கரமான பயமாக இருக்குது, எதுக்காக அம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கைக்காக முத்தலக கொள்ற அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ரெஜினாமே வந்து இங்கே பாரு நீ எவ்வளோ வேணாலும் அழுதுக்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ பூமி கூட இருப்பேன், என்னை கண்டிப்பாக பூமினாதான் ஆல்ரெடி இந்த பக்கம் தயாக்கு எதிரான கேஸை கொடுத்துட்டான், அந்த கேஸில் பிரச்சனை வர்றப்ப கண்டிப்பாக நான் மாற்ற மாதிரி இருக்கும், அப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் ஒன்றை நான் இழுக்க மாட்டேன், ஆனால் நீ பண்ணுற வேலையினாலே நீ அந்த வீட்டை விட்டு வெளியில் வருவேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ உன்னோட பிரச்சனையை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என் குடும்பத்தோட வெளிநாடு கூட போகாமல் எங்கள் தயாவோட பையனை இங்கே ஜாமீன் எடுக்கிறதுக்காக நானுமே ஜாமீன் வாங்க ஜட்ஜை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை காப்பாற்ற தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னை மதிக்காமல் இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியை அஞ்சலியோட மனசில் ஏற்படுத்துகிறாங்க. ஏற்படுத்திட்டு அவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கரெக்டாக முத்தலகோட வீட்லேயுமே வந்து இங்கே எப்பவும் போல திலகம் வந்து இங்கே முத்தலக்கு எந்திரிச்சு காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் டீமே வந்து இப்போ தான் என்னோட முத்தலகு பழைய முத்தலகாக இருக்கா, சொல்லப்போனால் அவள் பூமிக்கு முத்தலகும் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அவளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான், நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த நிறைய யதார்த்தமாக மருந்தும் உள்ள வர்றப்போ இந்த பக்கம் வந்து இனிமேல் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையில் பூமியோட ஞாபகங்களை எப்பவுமே கொண்டு வரக்கூடாது, அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்க போகிறேன், அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பூமி கூட வாழ்ந்த அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் எப்பவுமே தெரிய வரக்கூடாது அப்படிங்கிறதுமே இந்த பக்கம் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்குற மருந்துக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது, அக்கா கிட்டேருந்து இப்படி ஒரு உண்மையை மறைச்சா என்றைக்காவது ஒரு நாள் அக்காவுக்கு ஞாபகம் வர்றப்போ இது அவங்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்குமே, இந்த விஷயத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து முத்தலகு இங்கே எப்படியாவது நம்ம உண்மையெல்லாம் தெரிய வச்சு அவங்களோட ஞாபகங்களை வர வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் பின்னாடி ஒரு பேர் அதிர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே கோர்ட்டுக்கு போகிற ரெஜினாவுமே வந்து டேரெக்டாக இங்கே ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு அந்த ஜாமீன் விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தயாவுமே இந்த பக்கம் ரெஜினாட்ட கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் மேடம், இங்கே பாருங்கள் மேடம், உங்களோட தேவைக்காக தான் என்னோட பையன் இந்த கொலை பண்ணான், அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனை வெளியில் கொண்டுறது உங்களோட பொறுப்பு தான், ஆனால் உங்கள் என் பையன் மட்டும் வெளியில் வராமல் இருந்தான் அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை தான், உங்கள் பொண்ணுக்கும் பிரச்சனை தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பையனுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயவுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டு ரெஜினாமே வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் சொன்னபடி எதையுமே நீங்கள் சரியாக செய்யலை, ஆனால் இவ்வளோ நீங்கள் தப்பு பண்ணியுமே நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்ல போனால் இப்போ ஜட்ஜுக்கிட்டே நான் ஆல்ரெடி வந்து உங்களோட பையனோட ஜாமீனை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, எந்த விஷயத்துலையும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பையன் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒன்று வழி பண்ணுறேன்
சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினாவுமே அவர்கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே இங்கே கரெக்டாக தயாவுமே வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இந்த ரெஜினாவோட விஷயத்தில் நம்ம மூக்க நிலைக்கு போயிட்டு நாமளே இப்போ நம்ம பையனை பறி கொடுத்துட்டோமே, இந்த விஷயம் அப்படியே மட்டும் உண்மையாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் பையனுக்கு நிறைய வருஷம் தயவு ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என் பையனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், இந்த மாதிரி ரெஜினா மேடம் மட்டும் சொதப்பிட்டாங்க அப்படின்னா என் பையனை வெளியில் கொண்டுறதுக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ரெஜினாக்கு சம்மந்தப்பட்ட அஞ்சலியை தான் நம்ம வந்து பிடிக்கிறோம். அஞ்சலி மட்டும் நம்ம கஸ்டடியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஜினா நம்ம தேவைப்பட்ட எல்லாத்தையுமே செஞ்சுருவாங்க. ஏன்னா நம்ம பணம் கூட கொடுக்க தேவையில்லை, எவ்வளோ பணமாக இருந்தாலும் அவங்களே செலவு பண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே யோசிக்கிறாரு. அப்போவுமே தன்னோட ஆட்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து கரெக்டாக பூமிநாதன் வீட்டை சுற்றி நம்மளோட ஆட்கள் ரெண்டு பேரும் நிற்க சொல்லுங்கள், அஞ்சலி தனியாக எப்பயாவது வெளியில் மாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கடத்தி நம்மளோட ஏரியா கொண்டு வந்திருக்கேன், நம்மளோட வேலை முடிகிற வரைக்கும் அஞ்சலி நம்ம கூட இருக்கட்டும் அப்படிங்கிறத பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கட்ட தன்னோட ஆட்களுமே வந்து சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயா கிட்ட சொல்லிட்டு அவங்களுமே இங்கே பேச்சோட வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பேச்சோட வீட்டில் இருக்க அஞ்சலியுமே வந்து இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் எனக்காக எங்கள் அம்மா என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்களே, சொல்லப்போனால் ஏன் மேலே தான் தப்பு, நான் இந்த மாதிரி பூமி மேலே ஆசைப்பட்டு பூமி எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளோ எங்கள் அம்மாவை துஷ்பிரயோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா மட்டும் கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான் இருப்பேன், என்னோட சுயநலத்துக்காக இப்படி நான் எல்லாம் பண்ணிட்டேன், என் சுயநலத்தினால இப்போ முத்தலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது எனக்கு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது எல்லாமே மறந்த முத்தலகமே வந்து ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட ஃப்ரெண்டோட காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க இந்த பக்கம் வந்து பேச்சியம்மன் கோயிலை தாண்டி போகிறப்போ எப்பவும் போல இங்கே பேச்சியம்மன் கோயிலுக்கு வர சொர்ணமும் பேச்சியும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ பேச்சி காரில் ஏறினதுக்கப்புறம் இந்த பக்கம் சொர்ணம் மட்டும் எப்பவும் போல கரெக்டாக காரில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் டூ வீலரில் போகிறத பார்த்த உடனே இங்கே சொர்ணம் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்ன இது முத்தலகு பழைய கெட்டப்பில் போயிட்டு இருக்கா, சொல்லப்போனால் வந்து மறுபடியுமே காட்டு வேலை செய்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டுக்கு போயிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் யதார்த்தமாக இங்கே முத்தலகுமே வந்து அவங்கள பார்த்துட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்தலகோட ஃப்ரெண்டு பொண்ணியுமே வந்து என்னாச்சு யாருக்கு நீ வணக்கம் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ முத்தலகுமே ரொம்ப வெள்ளந்தித்தனமாக இந்த மாதிரி வந்து பேச்சியம்மாவோட அக்கா நின்றுட்டு இருந்தாங்க, சரி ஊர்த்தலையோட அக்கா இல்லை அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்கிறதுக்காக வணக்கம் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பொண்ணுமே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களோட நிலைமை என்ன இருக்கும், அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியுமா தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சொர்ணமே வந்து என்ன இது முத்தலகா அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே பேசலை, இன்னைக்கு என்னை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போகிறா, அவளுக்கு என்ன தான் பிரச்சனை, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இந்த விஷயத்தை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிக்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப சந்தேகத்தோட இந்த பக்கம் காரில் ஏறுறாங்க. அப்போ பேச்சியுமே என்னாச்சுக்கா அவனோட முகம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை பேச்சி இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, இந்தமாரி முத்தலகு நமக்கு அன்றைக்கி வீட்டில் போய் சண்டை போடும்போது கூட எந்த விஷயமும் என்கிட்ட பேசலை, அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கூட அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, ஆனால் இப்போ யதார்த்தமாக அவள் காட்டு வேலை கேட்க தன்னோட பொண்ணியை கூட்டிகிட்டு இந்த பக்கம் வந்து வண்டியில் போயிட்டுருக்கா. போகிறப்போ யதார்த்தமாக இப்போ வணக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வணக்கம் சொல்லிட்டு போகிறா, முத்தலகு நம்மளை ஒதுக்கிறதா இருந்தால் எதுக்காக எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இங்கே பேச்சியோட மனசுலையுமே பயங்கரமான குழப்பம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பூமியுமே வந்து முத்தலகை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தினால முத்தலக தேடி அங்கே கரெக்டாக அவங்களோட வீட்டுக்குமே போகிறாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே அவங்க சித்தி இல்லாததுனால மருதுமே வந்து அக்கா இந்த மாதிரி காட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அம்மாவோட இந்த பிளானையுமே கரெக்டாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டவொன்னே இங்கே இந்த பக்கம் பூமியுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு, எதுக்காக அவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முத்தலகு கண்டிப்பாக இந்த விஷயம் ஒரு நாளைக்கு தெரிய வர்றப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் மருதுமே வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் எங்கள் அம்மா எதையுமே கேட்குற நிலைமையில இல்லை, அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஒத்துழைக்கிறேன், சொல்லப்போனால் எங்கள் அக்காவுக்கு ஞாபகம் வரணும், அது மட்டும் தான் என்னோட முக்கியமான வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக பூமி கூட மருதுமே கை கோக்குறாரு. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படியாவது முத்தலகு ஞாபகத்தை வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே பொண்ணையுமே வந்து நம்ம பேசாமல் இந்த மாதிரி வந்து டேரக்டாக பேச்சோட வீட்டில் போய் இந்த விஷயத்தை பற்றி பேசி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம யோசிச்சு தான் செய்யணும் இந்த விஷயத்தை, ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் எதாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. சொல்லப்போனால் பொண்ணு மட்டும் இங்கே பேச்சோட வீட்டில் போயிட்டு இந்த விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேச்சு சொர்ணம் எல்லாம் இங்கே முத்தலகை வந்து பார்ப்பாங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் முத்தலுக்கு அவங்களோட பழைய ஞாபகங்களும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், சி யூ இன்னொரு வேறலான் வீடியோவில் மீட் பண்ணலாம்.